வணக்கம். வேந்தரின் 11 மணி செய்திகளுக்காக கௌதமி ராஜாராம். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் ஒரே மொழியாக இந்தி இடம்பெற வேண்டும். ஒரே நாடு ஒரே மொழி குறித்து அமித்ஷா கருத்து. இந்தியை திணிக்க பாரதிய ஜனதா முயற்சி, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பத்தாம் வகுப்பு மொழி பாடத்திற்கு ஒரே தாள் தேர்வு இந்த ஆண்டு முதல் அமல் என அறிவிப்பு. கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு குறைப்பு, மேட்டூர் அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றம் நிறுத்தம். ~825 கிலோ ஜெலட்டின் குச்சிகள் பறிமுதல், கல்குவாரிகளுக்கு சீல் வைத்த வருவாய்த்துறையினர். இந்தி மொழி தனித்துவம், ஒழுக்கம் உள்ளிட்டவற்றை கொண்டது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தி தினத்தை ஒட்டி ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி, இந்தி மொழியின் எளிமை, தனித்துவம், ஒழுக்கம் அதன் வெளிப்பாட்டிற்கு அர்த்தத்தை தருகிறது என குறிப்பிட்டுள்ளார். எனவே ஒழுக்கம் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களையும் மிக அழகாக இந்தி மொழி இணைத்துள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஒரே மொழியாக இந்தி இருக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தி தினத்தை ஒட்டி ஒரே நாடு ஒரே மொழி குறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள அமித்ஷா, ஒரே மொழியாக இந்தி இருந்தால் உலக அரங்கில் இந்தியாவை அடையாளப்படுத்த உதவும் என கூறியுள்ளார். அவரவர் தாய்மொழியை பேசும் அதே வேளையில் இந்தியையும் கற்றுக்கொள்ள வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். வெவ்வேறு மொழிகளை கொண்ட நாடாக இந்தியா இருந்தாலும் ஒவ்வொரு மொழிக்கும் முக்கியத்துவம் உண்டு என்றும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு சேவா சப்தா என்ற பிரச்சாரத்தை பாஜக தொடங்கியுள்ளது. அதன்படி இன்று முதல் 20 வரை சேவை வாரமாக பாஜகவினர் கொண்டாட உள்ளனர். இதனையொட்டி தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான அமித்ஷா, பாஜக செயல் தலைவர் JP நட்டா ஆகியோர் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த குழந்தைகளை அமித்ஷா சந்தித்து அவர்களுக்கு பழங்களை வழங்கினார். இதேபோன்று உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். இந்தி மொழியை திணிக்க பாஜக முயற்சி செய்து வருவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், தமிழகத்தில் இந்தி மொழி திணிக்க மத்திய பாஜக அரசு முயற்சிப்பதாக குற்றஞ்சாட்டினார். இதேபோன்று மற்ற மொழிகளை ஓரம் கட்டிவிட்டு இந்தி மொழியை எப்படியாவது திணித்துவிட வேண்டுமென பல வகைகளில் பாஜக முயற்சி செய்து வருவதாகவும் ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ் மொழியை காக்க திமுக தொடர்ந்து போராடும் எனவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பத்தாம் வகுப்பு மொழி பாடங்களுக்கு ஒரே தேர்வு நடத்தப்படும் என்றும், 5 மற்றும் 8 வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்றும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை கூறியுள்ளது. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், 10ஆம் வகுப்பு மொழி பாடங்களில் தற்போது தமிழ் தாள் 1, தாள் 2 எனவும், ஆங்கிலம் தாள் 1, தாள் 2 என்ற வகையில் தேர்வுகள் நடைபெறுகிறது. மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் 2 தாள்களாக தேர்வு எழுதும் நடைமுறையை நடப்பு கல்வியாண்டு முதல் ஒரே தாளாக மாற்றப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தால் விடைத்தாள் திருத்தும் பணி நாட்கள் குறைந்து ஆசிரியர்கள் கற்பிக்கும் பணியில் ஈடுபடும் நாட்கள் அதிகரிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு அச்சகத்தில் ஓராண்டு அச்சடிக்க பயன்படுத்தப்படும் 3 கோடி அளவிலான தாள்கள் சேமிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இலவச கல்வி மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ள திருத்தத்தின்படி நடப்பு கல்வியாண்டு முதல் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடையாதவர்களுக்கு அடுத்த 2 மாதங்களுக்குள் மீண்டும் தேர்வு எழுத வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும், அதிலும் தேர்ச்சி பெறாவிட்டால் மாணவர்களின் தேர்ச்சியை நிறுத்தி வைக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்ததை அடுத்து உபரி நீர் திறக்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வந்த கனமழை குறைந்ததால் கர்நாடக அணைகளான KRS மற்றும் கபினியிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவும் குறைந்து வருகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 18,000 கனஅடியிலிருந்து 20,000 கனஅடியாக குறைந்துள்ளது.
இதனால் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் 120 அடியாகவும் நீர் இருப்பு 93.47 டிஎம்சி ஆகவும் உள்ளது. தமிழக எல்லையான புள்ளிகுண்டலவிற்கு வரும் நீரின் அளவும் 19,000 கன அடியாக குறைந்துள்ளது. மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் கருத்து குறித்து திமுக எம்பி திருச்சி சிவா தொலைபேசி வாயிலாக தரும் தகவல்களை கேட்கலாம். இன்றிலிருந்து 15 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கும், அதுவரை ஆங்கிலமும் தொடரும் என்று இருந்ததைத்தான் எதிர்த்து ஒரு மிகப்பெரிய மொழி போர்க்களத்தை தமிழ்நாட்டில் நடைபெற்று இப்போது இந்தி இந்த நாட்டின் ஆட்சி மொழி என்பதை போல ஆங்கிலம். ஆனால் பரந்துபட்ட இந்த நாட்டில் பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள், பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கிற போது இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல் சட்டத்தின் 8வது அட்டவணையில் உள்ள 22 மாநில மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை நான் இன்றைய தினமும் வலியுறுத்தி வருகிறது. இது குறித்து நான் நாடாளுமன்ற மேலவையில் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்து அது முழுமையாக விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது இன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் அரசு தங்களுடைய அஜெண்டாவை, தங்களுடைய கொள்கை திட்டங்களை ஊன்றாக நடைமுறைப்படுத்தி வருகிறார். ஆனால் அவர்கள் வெற்றி பெற முடியாமல் முதலில் தோல்வியிட்டாலும் கூடிய இதுவாகத்தான் இருக்கும். காரணம், இந்த நாட்டினுடைய தனித்தன்மைகளை அவர்கள் முதலில் அரசியல் சட்டம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. இங்கே இருந்த மொழிகள் பேசுகிறவர்கள், கலாச்சாரங்களை பின்பற்றுகிறவர்கள் இதற்கு ஊறு நேரம் என்ற எண்ணம் கூட ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கிறது. ஆனால் இவர்கள் ஒரு மொழியை திணிக்கிற முயற்சியில் வருகிற போது அது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். எல்லா வகையிலும் நாடாளுமன்றத்திலும் இதை எதிர்ப்போம், மாநில அளவிலும் எதிர்ப்போம். இந்த உணர்வு இந்தியா முழுவதும் இருப்பதை ஒருங்கிணைப்போம். இந்தி மட்டுமே என்கின்ற எந்த காலத்திலும் இந்தியாவில் வர முடியாது, வரவும் கூடாது. பயங்கரவாதம் வளர வரி ஏய்ப்பு மற்றும் பண மோசடி முக்கிய காரணமாக இருப்பதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் எச்சரித்துள்ளார். 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து சென்றுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைநகர் பெர்னேவில் அந்நாட்டு அதிபர் யூலி மயூரேரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பருவநிலை மாற்றம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட 3 துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதனைத் தொடர்ந்து சுவிட்சர்லாந்தின் ஃபெடரல் கவுன்சில் கூட்டத்தில் பேசிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், வரும் வாரங்களில் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே முதன்முறையாக வரி தொடர்பான தகவல்கள் தானியங்கி வாயிலாக பரிமாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பயங்கரவாதம் உலக நாடுகளுக்கு பெரும் சவாலாக உள்ளதாக குறிப்பிட்ட ராம்நாத் கோவிந்த், அதனை எதிர்த்து போராட அனைத்து நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டுமென கேட்டுக்கொண்டார். அமெரிக்க நிதியுதவியுடன் தான் பாகிஸ்தானில் தலிபான் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டதாக பிரதமர் இம்ரான்கான் ஒப்புக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர், 1980ஆம் ஆண்டுகளில் ஆப்கானிஸ்தான் ரஷ்யாவின் ஆதிக்கத்தில் இருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த காலத்தில் அமெரிக்காவின் நிதியுதவியுடன் முஜாஹிதீன் எனப்படும் தலிபான்களுக்கு பாகிஸ்தானில் பயிற்சி அளிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் மண்ணில் பிறந்து ஆப்கானில் ஜிஹாத் எனப்படும் போர் புரிவதற்காக அமெரிக்க நிதியுதவியுடன் வளர்க்கப்பட்டவர்கள் தற்போது பாகிஸ்தானிற்கு எதிராக திரும்பி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் முஜாஹிதீன்கள் மூலமாக அமெரிக்கா நடத்திய போரில் பாகிஸ்தான் நடுநிலை வகித்திருந்தால் தற்போது இந்த நிலை ஏற்பட்டிருக்காது எனவும் அவர் வருந்தியுள்ளார். இதன் மூலமாக 70,000 பாகிஸ்தானியர்களையும் 100 பில்லியன் டாலர் பொருளாதாரத்தையும் இழந்து தாங்கள் தவிப்பதாக இம்ரான்கான் கூறியுள்ளார். திருத்தணி அருகே விதிமுறைகளை மீறி கல்குவாரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 825 கிலோ ஜெலட்டின் குச்சிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருத்தணியை அடுத்த ஆர்கேபேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட தியாகபுரம் கிராமம் அருகே உள்ள பாலசமுத்திரம் பகுதியில் கல்குவாரி செயல்பட்டு வருகிறது. கல்குவாரியில் விதிமுறைகளை மீறி வெடிகுண்டு வைத்து பாறைகளை தகர்க்கப்படுவதாக புகார் எழுந்தன. இதனையடுத்து திருத்தணி துணை வட்டாட்சியர் மலர்விழி தலைமையில் அதிகாரிகள் நேரில் சென்று சோதனை நடத்தினர். அப்போது பாறைகளை வெடிக்கச் செய்யும் 825 கிலோ ஜெலட்டின் குச்சிகள் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கல்குவாரிக்கு சீல் வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கல்குவாரியின் உரிமையாளர் பெருமாள் என்பவரை தேடி வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள 15 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு புதிய முதல்வர்களை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது.
இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு மூலம் 15 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு முதல்வர்களை நியமிப்பதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் வேலைவாய்ப்பின்மைக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கட்சியினர் நடத்திய போராட்டத்தை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர். மேற்குவங்க மாநிலத்தில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளதாக பாரதிய ஜனதா உள்ளிட்ட மாநில எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டி வருகின்றன. மேலும் மின்கட்டண உயர்வுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் பானர்ஜிக்கு எதிரான போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளதற்கு மாநில அரசின் செயல்பாடே காரணம் என கூறி மார்க்சிஸ்ட் கட்சியின் இளைஞர் அணியினர் ஹவுரா என்ற இடத்திலிருந்து தலைமைச் செயலகம் வரையில் பேரணி நடத்தினர். தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் இருதரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கட்டுப்படுத்த தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டியதால் பரபரப்பும் நிலவியது. போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணி, சகோதரர்கள் இருவருக்கு குவியும் பாராட்டுகள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. காவிரி கூக்குரல் தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவே வாகனத்தில் பயணம் செல்கிறேன் என்றும், இதனை சர்ச்சைக்குள்ளாக்குவது அவசியமற்றது எனவும் ஈஷா மையத்தின் நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜக்கி வாசுதேவுடன் வேந்தர் டிவியின் தலைமை செயல் அதிகாரி ரங்கராஜ் பாண்டே நடத்திய நேர்காணலின் ஒரு பகுதியை தற்போது காணலாம். நீங்கள் வந்து நிறைய இடத்துல கோட் பண்ணீங்க, இந்த மாதிரி நான் வந்து எந்த ஜீப்பில் போகிறேன், எந்த பைக்கில் போகிறேங்கிறலாம் கான்ட்ரவர்சி ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக ஒருத்தர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கான்ட்ரவர்சி வரும் அப்படின்னா அதை வேண்டாம்னு சொல்லுவாங்க. எங்கே கான்ட்ரவர்சிமோ நான் அங்கே தான் நிற்பேங்கிறது வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி? கான்ட்ரவர்சிக்காக நினைக்கல. இப்போது தோராயமாக இது ஒரு 3,000 கிலோமீட்டர் ஆகும்னு நினைக்கிறோம். இப்போ எவ்வளோ நாளில்? சுமார் வண்டி ஓட்டுறது ஒரு 12 நாளில். நடுவில் ஒரு 32-33 மீட்டிங் இருக்குது. அது இல்லாமல் நடுவில் எல்லாம் கிராமங்கள் எல்லாம் மக்கள் நிற்கிறாங்க, எல்லா இடத்துல நினைக்கணும். டிவிஎஸ் மொப்பெட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி டிவிஎஸ் மொப்பெட் நல்லதான் கிராமத்தில் அங்கங்கே ஓட்டிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் ஓட்டணுன்னா அதில் போனால் வேலை ஆகுமான்னு கேட்குறேன். இல்லை மாட்டு வண்டியில் போகலாமா? எது எதில் போனால் அவருக்கு சந்தோஷம்? அதான் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து கட்டாயமாக கார் போதுமானதாக இருக்குது. ஆனால் காரில் போனால் எது ஏதோ பேசுனீங்களா? அதுக்காக இப்போ 2 சக்கரம் வச்சுருக்கேன், அது பிரச்சனையா? அது வந்து நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்டைலையும் சேர்ந்து கொண்டு வர்றீங்களோ அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. இது எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல அவருக்கு. அவர் ஒன்றும் துருவியாக ஒன்றும் இல்லை, எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல் அப்படி வாழிருக்காங்க. நான் அப்படி இல்லை. நான் இந்த யோகா ஆரம்பத்துக்கு முன்னாடியே நல்லா வாழிருந்தேன். இதுக்கப்புறம் எல்லாருக்கும் அதான் சொல்லிக் கொடுக்குறேன், எப்படி நல்லபடியாக வாழ்கிறதுன்னு. வாழ தெரியாமல் இருக்கிறவங்க வச்சு அவரு எக்ஸாம்பிளில் வச்சு நான் வாழிக்கணுமா? அப்படி இல்லை. நான் இது தொடர்பான முழுமையான நேர்காணல் உங்கள் வேந்தர் டிவியில் நாளை காலை 10 மணிக்கும் மற்றும் 8 மணிக்கும் ஒளிபரப்பாகும். இந்தி மொழியை எதிர்க்க மாட்டோம் எனவும், இந்தி திணிப்பை கட்டாயம் எதிர்ப்போம் எனவும் திமுக மாநில இளைஞர் அணி செயலர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கு தொகுதியில் திமுக இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கும் முகாமை உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 1000கணக்கான இளைஞர்கள் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி சாலை ஓரங்களில் பேனர் வைப்பதை கண்டிப்பாக கூறினார். மேலும் பேனர் வைக்கும் கலாச்சாரத்தை கைவிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நாமும் நானும் எல்லா இடத்துலையும் போகும்போது இந்த தவிர்க்க சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இந்த நேரத்தில் இந்த தயவு செய்து இந்த பேனர் வைக்கிற கலாச்சாரத்தை நம்ம கண்டிப்பாக தடுத்து நிப்பாட்டோம். பொதுமக்களுக்கு இடையிலாக எந்த விஷயமும் செய்யக்கூடாதுங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அமித்ஷா சொல்லியிருக்காரு, இந்தி மட்டும்தான் வந்து இந்தியாவில் இணைக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கும், எனவே இந்தி பேசுறது இந்தியை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆமாம், கண்டிப்பாக இந்தி மொழியை எதிர்க்க மாட்டோம், இந்தி திணிப்பை நாங்கள் எதிர்ப்போம்.
ஜம்மு காஷ்மீர் எல்லையில் நடந்த துப்பாக்கி சண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்ட பாகிஸ்தான் வீரர்களின் உடலை சக வீரர்கள் வெள்ளைக்கொடி காட்டி தூக்கிச் செல்லும் வீடியோ காட்சி வெளியிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து பூஞ்ச் உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் இராணுவத்தின் அத்துமீறல் அதிகரித்துள்ளது. கடந்த 10ஆம் தேதி எல்லையில் நுழைய முயன்ற பாகிஸ்தான் வீரர்களுக்கும் இந்திய பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் கடுமையான துப்பாக்கி சண்டை நடந்தது. அப்போது இந்திய வீரர்கள் நடத்திய அதிரடி தாக்குதலில் பாகிஸ்தானை சேர்ந்த 2 பேர் கொல்லப்பட்டனர். இந்திய எல்லையில் கிடந்த அவர்களின் உடலை சக பாகிஸ்தான் வீரர்கள் வெள்ளைக்கொடி காட்டி வந்து தூக்கிச் செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செயல்படும் சுரங்கத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் 10 மணி நேரத்திற்கும் மேலாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செயல்படும் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குநர் அலுவலக அதிகாரிகள் மணல் கொள்ளைக்கு துணையாக இருத்தல் மற்றும் ஏரிகளில் மணல் எடுக்க அனுமதி அளித்தல் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடு புகார்கள் குவிந்தன. இதையடுத்து சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஎஸ்பி சீனிவாச பெருமாள் தலைமையில் டிஎஸ்பி சங்கர சுப்பிரமணியன் உட்பட 7 பேர் கொண்ட அதிகாரிகள் குழு நேற்று பிற்பகல் 3 மணி முதல் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகளின் எந்த கேள்விகளுக்கும் கனிம வளத்துறை உதவி இயக்குநர் சீனிவாசராவ் மற்றும் அலுவலக உதவியாளர்கள் பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து அலுவலகத்தில் இருந்த செல்போன், மடிக்கணினி உள்ளிட்ட ஆவணங்களை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 10 மணி நேரத்திற்கு மேலாக இன்றும் சோதனை தொடர்ந்ததால் பரபரப்பு நிலவியது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பணியில் ஈடுபட்டிருந்த 60க்கும் மேற்பட்ட வடமாநில குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னையில் அண்மை காலமாக குழந்தை தொழிலாளர்கள் பிரச்சினை அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலர் ஜெயந்தி தலைமையில் ஆய்வு நடத்தப்பட்டது. பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 60க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் மீட்கப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அனைவரும் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் பிணையம் வைக்கப்பட்டு வேலையில் அமர்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரியவந்தது. ராயபுரம் அரசு காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த அவர்கள் நேற்றிரவு ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ராயபுரம் கவர்மெண்ட் ஹோமில் 60 பிள்ளைங்க வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க, அதாவது பாண்டட் லேபரர். இந்த அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த பட்டறை இருக்குதுல்ல, இந்த கோல்ட் ஸ்மித், இந்த பட்டறையில் வேலைக்காக அமர்த்தியிருக்காங்க. 60 குழந்தைகளை வந்து நாங்கள், ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து எங்களுக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர் ஆல் க்ரைங், அப்பா அம்மாவை பார்க்கணும், எங்கள் வீட்டுக்கு போகணும், எங்களை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பி வைங்க, இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ அவங்கள வந்து இன்றைக்கி இந்த அவங்க பேரண்ட்ஸ் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக இன்றைக்கி நாங்கள் அனுப்பி வச்சிருக்கோம். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அமராவதி அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கவில்லை என விவசாயிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். திருப்பூர், கரூர் ஆகிய மாவட்டத்தின் முக்கிய நீர்ப்பாசன அணையாக விளங்கும் அமராவதி அணையின் மூலம் நேரடியாக 55,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. குறிப்பாக தாராபுரம், மடத்துக்குளம், அரவக்குறிச்சி பகுதிகளில் 12 பழைய ஆயக்கட்டு வாய்க்கால்கள் மூலம் 30,000 ஏக்கர் நிலங்களில் நெல் பிரதான பயிராக உள்ளது. ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் நெல் சாகுபடிக்கு தண்ணீர் திறப்பது வழக்கமாக உள்ள நிலையில் இந்த ஆண்டு அணையில் தேவையான அளவு தண்ணீர் இருந்தும் விவசாயிகள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றஞ்சாட்டப்படுகிறது. 90 அடி கொள்ளளவு கொண்ட அமராவதி அணையில் தற்போது 84 அடிக்கும் மேலாக நீர்மட்டம் உயர்ந்துள்ள நிலையில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்காதது ஏன் என தெரியவில்லை என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் நெல் சாகுபடி செய்வதற்கு மற்ற கரும்பு மக்காச்சோளம் பயிர்களை சாகுபடி செய்வதற்கான ஏற்பாட்டை செய்வார்கள். அதற்கு உகந்த காலம் தற்போது இருக்கின்ற காரணத்தால் மேலும் காலந்தாட்டாம் தாழ்த்தாமல் தமிழக அரசும் பொதுப்பணித்துறையும் உடனே நடவடிக்கை எடுத்து உடனடியாக தண்ணீரை அணையிலிருந்து திறந்துவிட்டு பாசனத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். சென்னை தரமணையில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள சகோதரர்கள் இருவர் மக்களின் பாராட்டுகளை பெற்று சீருடை இல்லாத போக்குவரத்து காவலர்களாக வலம் வருகின்றனர். இதுகுறித்து இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில்
சென்னையில் வாகன நெரிசல் என்பது கட்டுப்படுத்த முடியாத ஒன்றாகிவிட்ட நிலையில் நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை போக்குவரத்து காவலர்களுக்கும் பெரும் சவாலாக அமைந்துள்ளது. போக்குவரத்து நெரிசலில் நாள்தோறும் சிக்கித் தவிக்கும் பகுதிகளில் ஒன்றாக உள்ளது ஓமந்தூரார் சாலையை இணைக்கும் தரமணி எம்ஜிஆர் சாலை. அலுவலகத்திற்கு செல்பவர்கள் தினந்தோறும் சாலையை போராடி கடந்து செல்கின்றனர். இதற்கு தீர்வு காணும் வகையில் ஒரு சிறிய முயற்சியாகவும் காவலர்களுடனும் கைகோர்த்து சமூக சேவையில் ஈடுபடுகின்றனர் சகோதரர்கள் இருவர். காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் ரவிச்சந்திரன் ஆகியோர் சென்னை தரமணியில் புகைப்பட கலைஞர்களாக பணியாற்றி வருகின்றனர். எம்ஜிஆர் சாலையில் அடிக்கடி ஏற்படும் வாகன நெரிசலால் மக்கள் அவதிக்குள்ளாகியதை பார்த்த இருவரும் இந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சிக்க வேண்டுமென முடிவு செய்தனர். இதையடுத்து இருவரும் ஒன்று சேர்ந்து ஓய்வு நேரங்களில் அப்பகுதிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் சேவையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர். மேக்ஸிமம் நிறைய டைம் மார்னிங் ஹவர்ஸ் பீக் டைம் ஹவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிராபிக் ஆகும். எல்லா வேலை முடிச்சுட்டு காலைல வேலைக்கு வரவங்க கம்பெனி வண்டிகள் நிறைய நிற்கும். இந்த சைடில் ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லாமே வந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப டிராஃபிக் ஆகும். இப்போ இவங்க ரெண்டு பேர் பார்த்துருக்கேன் அப்பப்போ. இவங்க தான் வந்து மேக்ஸிமம் டிராஃபிக் கிளியர் பண்ணுறது எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க ரெண்டு பேரும். ஆக்சுவலாக இவங்களுக்கு இந்த ஜாப் கிடையாது, இவங்களோட வேலை வேறு. அவங்க வந்து ஒரு சேவையாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்கூல் போகிற பசங்களுக்கு அவங்களுக்கு கரெக்டாக பார்த்து வழி விடுறது, லேடிஸ் யாராக வந்தாங்கன்னா அவங்களை நின்று அவங்களுக்காக வழி விட்டு வருவது. டிராஃபிக் மேக்ஸிமம் இவங்களாலே இந்த ஏரியாவில் வந்து டிராஃபிக் ஆனது கிடையாது. எங்கே போனாலும் டிராஃபிக்கு எந்த இது அர்ஜெண்ட்டுக்கு போக முடியல. சில பேர் ஒரு நல்லது கெட்டதுக்கு வர்றதுன்னா கூட ஒரு 3 மணி நேரம் டிராஃபிக்கு ஆகிறது. இது வந்து இந்த எங்களுக்கு மனது வந்து தைரியத்தோடு நாங்கள் செய்கிறோம். ஏன்னா பொதுமக்களுக்காக செய்கிறோம், மனசுக்குள்ள உணர்ந்து செயல்படுகிறோம். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் இவர்கள் செய்து வரும் சேவையை போக்குவரத்து காவல் அதிகாரிகளும் பொதுமக்களும் பாராட்டியுள்ளனர். விபத்துகள் ஏற்படாமல் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக செல்ல தாங்கள் ஒரு காரணமாக இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் சகோதரர்கள் தெரிவித்தனர். இது வந்து ஆட்டோக்காரன் வந்து ரொம்ப வந்து கண்ட்ரோலோட போக மாட்டோம். அந்த கண்ட்ரோல் வந்து இருந்தால் தான் அவங்க வந்து விபத்து இல்லாமல் இருக்கும். கடமையாக நாங்கள் செயல்படுறோம். எந்த ஒரு சம்பளமும் இல்லாமல் நாங்கள் வந்து மனக்கஷ்டம் பண கஷ்டம் என்று இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இது பொதுமக்களுக்காக நாங்கள் சேவை செய்து கொண்டு கண்டினியூவாக நாங்கள் வந்திருக்கோம். தமிழக முதலமைச்சர் இவர்களை நேரில் அழைத்து பாராட்டினால் சமூக அக்கறை உள்ள மற்றவர்கள் சேவையாற்றுவதற்கு உந்துகோலாக அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே இந்த வேலையை செய்யும் போது ரொம்ப பாராட்டணும் அதை. அது மட்டும் அவங்க ஜாப் போகிறாங்க. ஸோ ஜாப் போயிட்டு மீதி டைம் நம்மளாம் வேலைக்கு போனால் வந்து அடா என்னடா எப்படா 8 மணி நேரம் முடியும், எப்படா நம்ம வேலைக்கு போகலாம் அப்படி தான் நினைப்போம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேலைக்கு போயிட்டு மீதி இருக்க டைம் வந்து டிராஃபிக் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க. ஸோ ஆனால் நம்மளுக்கு தான் அந்த கஷ்டமாக தெரியுது அவங்களுக்கு வந்து. நான் அதை மக்கள்லாம் போய் கேட்டாங்க, அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் கிடையாது, இது வந்து நாங்கள் ஒரு சமூக சேவையாக செய்கிறோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர் இல்லைனா அந்த இடத்துல டிராஃபிக்காவது நான் உணர்ந்திருக்கேன். அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக டிராஃபிக்கே இருக்காது. இது மட்டுமின்றி விதிகளை மீறும் வாகனங்கள் மீதும் சாலையை ஆக்கிரமிப்பவர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்தால் போக்குவரத்து நெரிசல் இல்லாத நகரமாக சென்னையை விரைவில் மாற்ற முடியும் என்பதே அனைவரின் நம்பிக்கை. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்து செய்தியாளர் அஸ்மத். பிரான்சில் வரி ஏய்ப்பு செய்த கூகுள் நிறுவனம், 500 மில்லியன் யூரோ அபராதம் விதிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பிரான்ஸ் நாட்டில் வரி ஏய்ப்பில் ஈடுபட்ட கூகுள் நிறுவனத்திற்கு 500 மில்லியன் யூரோ அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கூகுள், ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் ஒவ்வொரு நாடுகளின் விதிகளுக்கேற்ப வரிகளை செலுத்த வேண்டும். சில நாடுகளில் வரி குறைவாகவும் சில நாடுகளில் வரி அதிகமாகவும் உள்ளது. அதிக அளவிலான வரியை தவிர்ப்பதற்காக பெருநிறுவனங்கள் பல்வேறு வரி தவிர்ப்பு முறைகளை கையாண்டு வருகின்றனர். அந்த வகையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இயங்கும் கூகுள் நிறுவனம் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்தது கடந்த 2016 கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விவகாரம் பெரும் விஸ்வரூபம் எடுத்ததை தொடர்ந்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது.
இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தப்பட்ட விசாரணையில் கூகுள் நிறுவனம் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டது. இந்த நிலையில் பிரான்ஸ் அரசுடனான வரி பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் வரி ஏய்ப்பிற்கான அபராத தொகையான 500 மில்லியன் யூரோவை வழங்க கூகுள் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டி நடைபெறும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையே மேலும் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் தொடர் தொடங்கும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நவம்பர் மாதம் 29, 30 மற்றும் December 1 ஆகிய தேதியில் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் போட்டிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே போட்டிகள் இஸ்லாமாபாத்தில் நடைபெறுமா அல்லது நடுநிலையான இடத்திற்கு மாற்றப்படுமா என்பது November 4 நடைபெறும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆய்விற்கு பின்தான் முடிவு செய்யப்படும் என இந்திய டென்னிஸ் சங்கம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் ஒரே மொழியாக இந்தி இடம்பெற வேண்டும். ஒரே நாடு ஒரே மொழி குறித்து அமித்ஷா கருத்து. இந்தியை திணிக்க பாரதிய ஜனதா முயற்சி, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பத்தாம் வகுப்பு மொழி பாடத்திற்கு ஒரே தாள் தேர்வு இந்த ஆண்டு முதல் அமல் என அறிவிப்பு. கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு குறைப்பு, மேட்டூர் அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றம் நிறுத்தம். ₹825 கிலோ ஜெலட்டின் குச்சிகள் பறிமுதல், கல்குவாரிகளுக்கு சீல் வைத்த வருவாய்த்துறையினர். இத்துடன் வேந்தரின் 11 மணி செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.